வெல்கம் டு ஜிவி டெக்னிக்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆங்கிள் கிரைண்டிங் மிஷின். ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு ஆங்கிள் கிரைண்டிங் மிஷினை பத்தி பாத்துருக்கோம். இதுவும் அதே மாடல்ல இருக்க வேற ஒரு மிஷின். இது சர்வீஸ்க்காக வந்திருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லி டெட் கண்டிஷன்ல இருக்கு. இது யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும்னு கழட்டி பாப்போம். என்னன்னு பாக்கலாம் வாங்க. வீல் மாற்ற இந்த டிப் ரொம்ப ஷேக் ஓவரா இருக்கு. உள்ள ஷேக் இருந்தாக்கா மிஷின் ஆன் பண்ண ரொம்ப வைப்ரேஷன் வரும். அங்க ஒரு பேரிங் சேஞ்ச் பண்ணும். அப்புறம் ஆன் ஆஃப் பண்ண லிவர் உடஞ்சிருக்கு. அப்புறம் ஆர்ம் வச்சு நல்லா செக் பண்ணும். ஃபீல்டு காயிலும் செக் பண்ணிடணும். அப்புறம் அந்த கியர் வீல் நல்லா இருக்கான்னு பாக்கணும். லூஸ் பண்ணி வச்சிருக்கேன். உள்ள கார்பன் பிரஷ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாப்போம். இப்போ கார்பன் பிரஷ் வெளியே எடுக்கிறேன். வந்துருச்சு. கார்பன் பிரஷ் ஃபுல்லா அடி வாங்கிருக்கு. நல்லா ஒரு அன்ஷேப்ல இருக்கு கார்பன் பிரஷ். நல்லா தேஞ்சி அடி வர வாங்கிருக்கு. நொறுங்கி போயிருக்கு கார்பன் பிரஷ். இந்த இதுல இருக்குன்னா ஆர்மேச்சர் எப்படி இருக்குன்னு தெரியல. அதை பாக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கார்பன் பிரஷ் எதுக்காக சேஞ்ச் பண்றோம், மிஷின் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்றோம், மிஷின் சவுண்டை பார்த்து கார்பன் பிரஷ் எப்படி சேஞ்ச் பண்ணுன்றத பத்தி போட்டிருக்கேன். பாக்காதவங்க போய் பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஆர்மேச்சர் எடுத்தாச்சு. ஆர்மேச்சரே ஃபுல்லா டேமேஜா இருக்கு. ஆர்மேச்சரோட இன்னொரு பார்ட்ல வந்து கை வச்சிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல ஒரு பேரிங் இருக்கு, சின்ன பேரிங் ஒண்ணு. அந்த பேரிங்கே இல்ல, நொறுங்கி போய் மிச்சம் வாஷர் மேல தொங்குது பேரிங். அதான் பேரிங்ல இருக்க மிச்சம். ஆர்மேச்சருக்கு போற சப்ளை போற இடம் அது. அந்த கொமிடேட்டர் சொல்லுவாங்க, அந்த இடமும் ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கு. ஆர்மேச்சர் மாத்தணும், அந்த பேரிங்கையும் மாத்தணும். ஃப்ரண்ட்ல இன்னொரு பேரிங் இருக்கும், அதையும் மாத்தணும். ரெண்டு பேரிங் மாத்தணும், ஆர்மேச்சரும் மாத்தணும். இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு சிம்பிள், கார்பன் பிரஷ் சேஞ்ச் பண்ணியிருந்தாலே இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். அது கொஞ்சம் கவனமா இருக்கும். அதுக்காக தான் கார்பன் பிரஷ் மாத்தினேன். சிம்பிளா 60 ரூபாயோட முடிஞ்சிடும். சேஞ்ச் பண்ணியிருந்தா அப்புறம் இந்த கப்பை ரிமூவ் பண்ணி ஃபீல்டு காயில் எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்கா இல்லையான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். மிஷினோட பேஸ்ல வந்து ஃபீல்டு வைண்டிங் கழட்டியாச்சு. செக் பண்ணி பார்த்துட்டேன். ஃபீல்டு வைண்டிங் நல்லா இருக்கு. புதுசு வாங்க தேவையில்லை, இதை யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தது இதையும் கழட்டி எடுத்தாச்சு. ரொலியா இது கழட்டுறது ரொம்ப சிரமப்பட்டோம். கழட்டியாச்சு ரொலியா. புதுசு வாங்கி வந்திருக்கேன். புதுசு வாங்கினது காட்டுறேன். அதை ஃபிக்ஸ் பண்ண அடித்தான். ஆர்மேச்சரு, பேரிங்கு, ஃப்ரண்ட் வீலில் மாட்டுற பேரிங்கு, கார்பன் ப்ரஷ்ஷு, அப்புறம் வந்து கியர் வீல் செட்டு. அப்புறம் இன்னொரு பேரிங்கு, ஆர்மேச்சரு எண்டில் மாட்டுற பேரிங்கு. இது ஃப்ரண்ட்டில் இன்னொரு பேரிங் வரும். இப்போ அது ஆர்மேச்சர் மாட்டலாம். கப்பு போட்டுட்டு கப்பு போட்டுட்டு அதுக்கு மேல வந்து புது பேரிங் இருக்கு, அதை மாட்டிக்கலாம். ஆர்மேச்சர் ஃப்ரண்ட் சைடில் இருக்க பேரிங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட். அப்புறம் கியர் செட்டை பிரித்து அதில் வந்து சின்ன கியரை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா பழைசு வந்து தேஞ்சு போச்சு. பழைசு புதுசாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். லேசாக தட்டிக்கிறேன். பேரிங் செட் ஆனோடனே மேலே கியர் வீல செட் பண்ணிட்டு கொஞ்சம் கிரீஸ் போட்டு நெட்டை டைட் பண்ணிட்டு ஃபுல் டைட் வச்சிடறேன். ஒரு சைடு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஆர்மேச்சரோட இன்னொரு சைடு இன்னொரு பேரிங் செட் பண்ணணும். கிரீஸ் போட்டு செட் பண்ணிட்டு லேசாக தட்டிக்கிறேன். திருப்பி போட்டு லேசாக அடிச்சு லேசாக தட்டிக்கிறேன். அதுதான் இதுவும் ஆர்மேச்சர் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆயிடுச்சு.
இப்போ வீல் மாட்டோம் இல்லைங்களா மிஷினில், அந்த வீல் மாட்டுற ஷாஃப்ட் இது. அந்த ஷாஃப்டில் இப்போ ஃபஸ்ட்டு பேரிங் ஒன்று மாட்டணும், அதை மாட்டிக்கலாம், அது ஈஸியாக போயிடும். இதை கழட்டுறது ரொம்ப கொஞ்சம் சிரமம் தான் இருக்கும், அதே போல் மாட்டுறதும் சிரமமாக இருக்கும். ஹைட்ராலிக் ப்ரெஸ் இருந்துன்னா வச்சு ஒரு அமுக்கு அமுக்கிட்டா உடனே செட் ஆகிடும். அது ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸு கரெக்டாக தேடி போகணும், கையில் சுற்றியில் வச்சு தான் பொறுமையாக தட்டி தட்டி இறக்கணும், இதில் வேறு வழி இல்லை. பேரிங் போட்டுறேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு கப்பு பிளேட் இருக்கும், அது போடணும். லூப்ரிகேஷனுக்காக கொஞ்சமாக கிரீஸ் அப்ளை பண்ணிக்கிட்டு அது மேலே இப்போ கப்பு போடுறேன், சின்ன கப்பு பிளேட் இருக்கும். கப்பு பிளேட்டை போட்டு அதுக்கு மேலே வந்து கியரை மாட்டணும், கியர் தான் ரொம்ப டைட்டாக இருக்கும், அது வேறு வழி இல்லை. பொறுமையாக சுற்றி வச்சு தட்டி தட்டி தான் இறக்க முடியும், அது கொஞ்சம் நேரம் எடுக்கும். அது தட்டிட்டு நான் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்படி தான் இருக்கும் அந்த பொசிஷனு, நல்லா இறங்கி இருக்கும், சுற்றியில் வச்சு தட்டணும், பல்ஜ் ஆகாமல் டேமேஜ் ஆகாமல் தட்டணும், தட்டிட்டு காட்டுறேன் உங்ககிட்ட நல்லா இறங்கி. பழைய கிரீஸ் எல்லாம் தொடச்சி எடுத்தாச்சு, புதுசாக கிரீஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிப்போம். உள்ள இது நிறைய கேப் இருக்கும், அதுவே அதுக்கேற்ற ஃபுல்லாகவும் போட்டுறக்கூடாது, அது வர இருக்கு. ஒரு அளவு தான் போடணும், ரொம்ப போட்டாக்கா மிஷின் ஆன் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப ஹீட் ஆகிடும். கியர் வீலெல்லாம் கொஞ்சம் கிரீஸ் அப்ளை பண்ணிடுறேன், கப்பை மாட்டிக்கிறேன், பிராஸ் கப் தான். எண்ட் கேப்பில் கொஞ்சம் கிரீஸ் மாட்டி க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃப்ரண்ட்னு எழுதியிருக்கும், அது வந்து ஃப்ரண்ட்டில் வரணும் அந்த ரெண்டு கேப் கவரில். பழைய கேப் உடச்சி எடுத்தாச்சு, சுவிட்சு புதுசாக இங்கே போட்டாச்சு. இப்போ ஃபீல்டு கையில் மாட்டிடலாம், ஃபீல்டு கையில் மாட்டியாச்சு. இந்த கப்பை மாட்டிட்டு ஆரம்பிச்சிட மாட்டாங்க, கப்பை மாட்டிடலாம். இது மாட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிரீஸ் இதில் அப்ளை பண்ணிடுறேன்.
மெஷினோட சுவிட்சை இங்க ஃபிக்ஸ் பண்ணிப்போம். வல்ல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சுவிட்ச் இருக்குது மாட்டியாச்சு. இப்போ லிவர் கரெக்டாக போய் ஆன் ஆஃப் பண்ணுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப் பண்ணி பண்ணி கரெக்டாக இருக்கு. அடுத்தது ஃபீல்டு காயிலுக்கு போகிற கனெக்டர் இதுதான். அந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் கனெக்டருக்கு வரும் வயர் வழியாக. அந்த கனெக்டர்லேருந்து ஃபீல்டு காயிலுக்கு போகும். அதை ஸ்க்ரூ போட டைட் பண்ணிக்கிறேன். காயிலுக்கு போகும். இப்போ ஃபீல்டு காயிலேருந்து வர அவுட்புட்டை ஆர்மேச்சர் கொண்டு போகிறதுக்கு கார்பன் பிரஷ் ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ அதை மாட்டிடலாம். ஆல் த மிஷின் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்க்ரூ பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்க்க வேண்டியதான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.